அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் 31ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. இன்றைக்கி கூடுதல் சிறப்பாக நமக்கு சனி பிரதோஷமும் இருக்குது. இந்த சனி பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா மாதத்தில் 2 முறை இந்த பிரதோஷம் வரும், வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் அப்படின்ட்டு. நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் வளர்பிறை பிரதோஷத்துலேயும், தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகளை எல்லாம் தேய்பிறை பிரதோஷத்துலேயும் நம்ம சிவபெருமானை நோக்கி முன்னிட்டு வேண்டி கேட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அது நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த நோய்கள், தீராத கடன் பிரச்சனை, கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே முடிவுக்கு வரணும், நம்முடைய கர்ம வினைகள் நீங்கணும், இனி வாழ்க்கையில் எப்போதுமே நமக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னா கட்டாயம் வந்து இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அவர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறும். ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை இந்த நாளில் குடிப்பதன் மூலமாகவே நம்முடைய நோய் நீங்கும், கடன் நீங்கும், செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து ஒரு வீடியோ நேற்று இரவே வந்து போட்டிருக்கிறேன். மேலும் இன்று காலையில் கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய தலைவிதி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது பிரம்மன் எப்படி எழுதியிருந்தாலும் சரி, அதையெல்லாம் மாற்றி உங்களுக்கான நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான மகா சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லாராலையும் சொல்ல முடியாது. சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் யாருக்கு இருக்கோ அவங்களால தான் வந்துட்டு சொல்ல முடியும். இப்போ இந்த 2 வீடியோக்குள்ளுடைய லிங்கையும் நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க. அவசியம் இந்த அற்புதமான நாளை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நீங்கும். காலையில் போட்ட வீடியோவில் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. இது குறித்து மதியம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ அது என்ன சிறப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் 31ஆம் தேதி, அதாவது ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போல அதனுடைய நிறைவு நாள், அதாவது கடைசி நாளும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது எல்லாருக்குமே இந்த மாதம் முழுவதும் நல்ல சந்தோஷமா தான் இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பணத்தட்டுப்பாடு இருந்திருக்கலாம், சில பேர்த்துக்கு ஏதாவது மனக்கசப்புகள் இருந்திருக்கலாம், கவலைகள் இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு நோய்கள் வந்திருக்கலாம், வீண் விரயங்கள், பணம் வந்து திருடு போறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கசப்பான அனுபவங்கள் வந்து கட்டாயம் வந்து நடந்திருக்கும். அப்போ நம்ம பிடிச்ச துர்சக்திகள், கஷ்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் 1 முடிஞ்சிட்டு நாளைக்கு நமக்கு செப்டம்பர் 1 அப்படின்னு ஒன்று புதிதாக இப்போ இருக்குதோ அதே போலவே இன்னைக்கோட அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு நாளைக்கு காலையிலிருந்து நமக்கான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இன்று இரவோடு நீங்கி நாளையிலிருந்து ஒரு புது வாழ்க்கை வந்து ஆரம்பமாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிறை பிரதோஷமும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தேய்பிறை பிரதோஷங்கிறதே நம்முடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் தீர்க்கக்கூடிய நாள் தான். கரெக்டாக இது மாதத்தின் நிறைவு நாள் வந்திருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 8 8 8 சேர்க்கையும் வந்துட்டு இருக்குது. அதாவது சனீஸ்வரருக்கு உரிய எண் 8, மேலும் மாதம் 8, வருடமும் கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா 8, இப்படி எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வந்து நமக்கு பொருந்தி இருக்குது. மேலும் இன்று சனி பகவானுக்கு உரிய பூச நட்சத்திரமும் இருக்குது. இத்தனை சிறப்பும் இருக்கிறதுனால இன்றைக்கி இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் உங்களுக்கு காலையிலேயே வந்துட்டு தெரியும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. பீரியட்ஸ் டைமில் செய்யலாமானா தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி வேற்று மதத்தினராக இருக்கீங்க, இன்றைக்கி சனிக்கிழமை அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம். எந்த தவறுமே கிடையாது. என்னை இது ஒரு அற்புதமான நாள், இது யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி, அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, 12 மணிக்குள்ள ஏதாவது ஒரு நேரத்தில் நல்லா உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் வந்து எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த மாதத்தில் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத சம்பவங்கள் நடந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருந்த நாட்களில் உங்களுக்கு எதெல்லாம் வந்து கசப்பான அனுபவம், இது வந்து இனிமேல் நடக்கவே கூடாது, இது போல ஒரு அனுபவம் இனிய வாழ்க்கையில் வரவே கூடாது அப்படின்னு எதெல்லாம் வந்து தோணுதோ அதெல்லாம் வந்து இந்த பேப்பரில் அப்படியே வந்து எழுதுங்க. பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதிங்கனாலும் சரி, பேராகிராஃபாக எழுதிங்கனாலும் சரி, அதாவது இனி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு கசப்பான அனுபவம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதை எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க பொறுமையா யோசிச்சு எழுதுங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டயோ அம்மா கிட்டயோ நம்ம எப்படி மனசுல உள்ள பாரத்தையெல்லாம் சொல்றோம், அதே மாதிரி இந்த எழுத்துக்கள் மூலமா இந்த பேப்பர்ல வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். இதன் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் வந்து ஃபீல் ஆகும். நல்லா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்க சொல்லுங்க. எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு 4 மிளகு, இந்த 4 மிளகு தான் உங்க வாழ்க்கையவே வந்து மாத்த போகுது. ஏன்னா இந்த 4ங்கிற எண் பார்த்தீங்கன்னா ராகுவிற்கு உரியது. மேலும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கெடுதல் பலன்கள், இந்த அசம்பாவிதங்கள், அவமானங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து வருவதற்கு இந்த ராகுவும் வந்து காரணம். கரெக்டாக இன்னைக்கு 31ஆம் தேதி இதில் வரக்கூடிய 3+1 ஆட் பண்ணும்போது நமக்கு 4 கிடைக்குது, அதாவது 4 கிடைக்குது. 4ங்கிறது ராகுவுக்குரிய இங்கே அம்சமாக வந்து நமக்கு பொருந்தி இருக்கு. இப்போ 4 மிளகு எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு இப்போ பேப்பரில் எழுது நீங்க பாருங்க பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிளகு கிட்ட சொல்லுங்க. சொல்லிட்டு இந்த 4 மிளகையும் அந்த பேப்பருக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா வந்து சுருட்டிக்கோங்க. அந்த மிளகு விழுகாத மாதிரி சுருட்டிட்டு வெளியில் நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்து அது கார் பார்க்கிங்காக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டு வாசப்படியை தாண்டி நீங்கள் எந்த இடத்துல நின்னீங்கனாலும் சரி, உங்களுடைய தலையை இடப்புறம்லேருந்து வலப்புறம் 3 முறை, வலப்புறம் இருந்து இடப்புறம் 3 முறை, கிளாக் வைஸில் 3 டைம்ஸு, ஆன்டி கிளாக் வைஸில் 3 டைம்ஸ் மட்டும் நீங்கள் சுற்றிட்டு அங்கேயே ஒரு தீப்பெட்டியை வச்சு அப்படியே வந்து அந்த பேப்பரை வந்து நீங்கள் எரிச்சிடுங்க. இப்போ இது எரியும் போது பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் வந்து அப்படியே எரிஞ்சு சாம்பலாகும், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மிளகெல்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். இப்படி வெடிக்கும் போதே உங்களை பிடிச்ச அந்த கஷ்டங்கள், தீமைகள், உங்களை வாட்டி வைத்த அத்தனை பிரச்சனைகளும் இந்த மிளகு எப்படி வெடிக்குதோ அதே மாதிரி வந்து வெடிக்க தொடங்கிடும். அதே போல் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் எப்படி இந்த பேப்பர் தீயில பஸ்பமானதோ அதே மாதிரி இன்று இரவோடு வந்து பஸ்பமாயிரும். அதன் பிறகு இதை நீங்கள் அப்படியே வெளியில் கூட்டி தள்ளிடுங்க, இல்லைன்னா எங்கேயாவது கூட்டி டஸ்ட்பினில் வந்துட்டு போட்டுடுங்க. அது எரியும் போதே அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்குச்சு அப்படின்னு வந்துட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு முகம் கை காலில் கழுவிட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டம்ளரில் தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. சுத்தமான தண்ணீரோ பைப்பிளத்து வர தண்ணீரோ ஏதாவது ஒன்றை பிடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, இந்த கல்லுப்பு இருக்குது இல்லையா, அதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை சக்தியை அப்சர்வ் பண்ணுற பவரும் இருக்குது, எதிர்மறை ஆற்றலை விளக்கக்கூடிய பவரும் இருக்குது. அதனால் இந்த கல்லுப்பு 1 ஸ்பூன் எடுத்து இந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எந்த ரூமில் தூங்குறீங்களோ அந்த ரூமில் உங்களுடைய கை கால் பட்டு விழுகாத மாதிரி நீங்கள் தள்ளி கொஞ்சம் வச்சுருங்க. கட்டாயம் வந்து நீங்கள் எந்த ரூமில் தூங்குறீங்களோ அந்த ரூமில் தான் வந்து வைக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் இதை வந்து நீங்கள் மூடி போட்டு வைக்கக்கூடாது, திறந்த நிலையில் தான் வைக்கணும், குடிச்சிடாதீங்க. இது வந்து இரவு முழுவதும் நீங்கள் தூங்கக்கூடிய அறையில் இருந்துச்சு அப்படின்னா போதும், அது பெட்ரூமாக இருக்கலாம், ஹாலாக இருக்கலாம், நீங்கள் எங்கே தூங்குனீங்கனாலும் சரி மறக்காமல் வந்துட்டு இந்த தண்ணீரை பக்கத்தில் வச்சுட்டு தூங்குங்க. காலையில் எழுந்த உடனேயும் முதல் வேலையும் இந்த தண்ணீரை வாஷ்பேஷன்லேயோ சிங்க்லேயோ இல்லை வெளியில் ரோட்லேயோ எங்கேயாச்சும் வந்துட்டு நீங்கள் ஊற்றிட்டு குளிச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இந்த மிளகை வச்சு எரிக்கிறோம், உப்பு தண்ணீரை வைக்கிறோம், இதுதான். ஆனால் இதனுடைய பலன்னு பார்க்கும்போது அபரிவிதமானதாக இருக்கும். அதுவும் நம்ம செய்யக்கூடிய இந்த நாள்னு பார்க்கும்போது நமக்கு அத்தனை விதமான பலன்களையும் ஈர்த்து தரக்கூடியது. அதனால் மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கோவிலுக்கு போகும் வாய்ப்பு கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி, பூஜை செய்ய முடியல, நல்ல நாளை பயன்படுத்திக்க முடியல அப்படின்ட்டுலாம் வருத்தப்படாமல் இந்த மெத்தடை செய்யுங்க. விடியும் பொழுது உங்களுக்கான ஒரு அற்புதமான நாளை அமையுங்கிறதுல உங்களுக்கு துளி அளவும் சந்தேகம் வேண்டாம். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.